ஹை கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் 7 இயர்ஸ் இன் திபெட். 1939 ஒரு மவுண்டைன் கிளைமரான நம்ம ஹீரோ வழக்கம் வளையற போகிறாரு. பட் அப்போ வந்து அதிகாரிகளால் இவர் கைது செய்ய போகிறாரு. இதுக்கப்புறம் அந்த மனுஷன் அங்கேருந்து எப்படி வெளியே வந்தார், இதுக்கடையில் 7 வருஷம் அவர் திபெத் எப்படி வாழ்ந்தார், இதை சொல்கிற ஒரு படம் தான் 7 இயர்ஸ் இன் திபெட். இந்த கதையை கேட்குறப்போ ஒரு வீக்கான ஒன்லைன் மாதிரி தெரியும், பட் இந்த கதைக்குள்ளே எக்கச்சக்கமான எமோஷனல் இருக்குது. அண்ட் இது உண்மையாகவே ஒரு நபருக்கு நடந்த ஒரு சம்பவம். அண்ட் இந்த படத்தில் நடித்தது மூலிமா நம்ம பிராட் பிட்டுக்கு சைனால் தடைய போட்டாங்க. அப்படி இந்த படத்துல என்னதான் இருக்கு, இதெல்லாம் தான் நீங்க தெளிவா பார்க்க போறோம். சரி, இப்போ வாங்க 7 இயர்ஸ் இன் டிபேட்ங்கிற இந்த கதைக்குள்ள போலாம். படம் ஆரம்பிக்கிற காலகட்டம் 1939. திபெத்ல இருக்கிற பௌத்த குருமார்கள் காமிக்கிறாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து தலையிலாமா ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. கிறிஸ்டியானிட்டியில போப்பாண்டவர்கள் எப்படி ஒரு பதவியோ அது மாதிரி பௌத்த மதத்துல தலையிலாமங்கிற ஒரு பதவி. ஒரு தலையிலாமா இறந்ததுக்கு அப்புறம் அடுத்த ஒரு தலையிலாமாவை ஆன்மீக குருவை ஏத்துக்குவாங்க. இதுதான் தலையிலாமா பதவி. அது மாதிரி 13வது தலையிலாமா இறந்ததுக்கு அப்புறம் 14வதா ஒரு தலையில இப்போ ஆஸ்திரிய நாட்டில் ஒரு ஒய்ஃபோட இருக்காரு. அவங்க ஒய்ஃப் இப்போ ப்ரெக்னென்ட் ஆயிருப்பாங்க. பட் இவருக்கு மலையன்னு ஆசையா இருக்கும். உலகத்திலே பெரிய மலை இது மவுண்ட் எவரெஸ்ட் தானே. ஸோ ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து மலையெல்லாம் பார்ப்பாங்க. பட் இந்த மாதிரி மலையேற போறாங்கன்னா ஒரு 3 மாசமா தனியாக இருந்தாகணும். அதனால கடைசி ஒய்ஃபை பார்த்து, சாரிம்மா ஒரு 3 மாசம் நான் போக வேண்டியதா இருக்கு, பட் திரும்ப வரப்ப கன்ஃபார்ம் நான் இங்கே இருப்பேன், குழந்தை பிறக்கிறப்ப நான் இங்கே இருப்பேன்னு சொல்லிட்டு இவர் ப்ராமிஸ் பண்ணுறாரு. பட் அந்த ஒய்ஃபுக்கு இந்த சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஒரு வேண்டாம் வெறுப்பா தான் நம்ம ஹீரோட பழகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ மலையேறதுக்காக அவர் ஃப்ரெண்ட்ஸோட இந்தியாவுக்கு வராரு. இப்போ இருக்கிற இந்தியாவை நம்ம கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரையும் பார்த்துருப்போம். பட் 1930களில் இந்தியா ஒரு மிகப்பெரிய நாடாக இருந்துச்சு. பங்களாதேஷ், பாகிஸ்தான், நேபாள்னு சொல்லிட்டு எல்லா சேர்ந்து இந்தியாங்களும் ஒரே நாடாக இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம ஏற மலையர் வந்திருப்பான். இப்போ பாகிஸ்தானில் நந்த பருவத்தின் ஒரு ஏரியா இருக்குது. ஸோ அங்கே தான் இவங்க மலையர் வந்திருப்பாங்க. வழக்கு போல் மலை ஏறுறப்ப அது ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்துக்கிறப்ப மரண பயமாக இருக்கும். அந்த மாதிரி அடிச்சு பிடிச்சி ஏறுறப்ப நம்ம ஈரோக்கில் காலை சமையல் அடிபட்டுருது. ரொம்பவும் கஷ்டப்படுத ஒவ்வொரு மலை ஏறிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பல நாட்கள் ஏறப்ப அன்னைக்கு போது சமயம் புயல் அடிக்குது. இதுக்கு மேலே அவங்களால மவுண்டன் ஏறவே முடியாது. இவங்க பண்ண பிளானே சொதப்பிடுச்சு. வேற வழி இல்லை, நம்ம நாடு தான் போய் ஆகணும். திரும்ப இறங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் கீழே நினைக்கிட்டு இருக்காங்க. இவங்க டீம்ல ஒருத்தர் இருப்பாரு, அவர் தான் ஹெட்டு மாதிரி. ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். பட் அந்த ஹெட்டுங்கனால அந்த அளவுக்கு கொஞ்சம் கர்வம் இருக்கும். அடிக்கடி நம்ம ஹீரோவை திருத்திரி பேசிட்டு இருப்பாரு. இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு பிடிக்காது. சரி, திரும்ப நம்ம நாட்டுக்கே போன அந்த மவுண்டன் விட்டு கீழே இறங்குறப்ப அந்த இடத்துல அதிகாரிகள் வராங்க. அவங்க கூடவே ஆல்ரெடி சில கைதிகள் இருக்காங்க. என்ன சார், ஏதாவது பிரச்சனையா, எங்களை ஏதாவது பண்ண வந்திருக்கலாம் கேட்குறப்ப, ஆமாம் உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம், நீங்கள் எங்களுக்கு கைதின்னு சொல்கிறப்ப என்னது கைதியா, நாங்கள் அப்படி என்ன பிரச்சனை பண்ண கேட்குறப்ப நீங்கள் எந்த பிரச்சனையும் பண்ணல, பட் இப்போ என்ன வார் போயிட்டுருக்குன்னு தெரியுமில்ல, செகண்ட் வேர்ல்டு வாரில் ஜெர்மனி பிரிட்டிஷ் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் இருக்கிற ஆஸ்திரியா ஜெர்மனிக்கு உட்பட்ட நாடு, இந்தியாவை பிரிட்டிஷ் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வார் ஆஃப் பிரிசனர்ஸ். ஸோ உங்களை கைது பண்ண வந்திருக்கோன்னு சொல்கிறப்ப நம்ம இயற்கையில் அள்ளு விட்டுருச்சு. சும்மா ஜோக்கு தான் சொல்கிறாங்கன்னு பார்த்தா உண்மையாக அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க. நம்ம ஹீரோவையே 5 ஃப்ரெண்ட்ஸையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு எப்படியாவது இங்கே தவிச்சு போன ஆசையாக இருக்குது. ஸோ ஓர வண்டிலேருந்து அவன் குதிக்க ட்ரை பண்ணுறான். பட் அடிச்சு பிடிச்சி போலீஸ்லாம் தூக்கிட்டு போயிடறாங்க. இதை பார்த்து அவன் ஃப்ரெண்ட்ஸை சிரிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கிட்டத்தட்ட 4-5 வருஷம் ஜெயிலே போகிறாங்க. ஆனால் அவனால் 1 செகண்ட் கூட இங்கே இருக்கிற மனசே இல்லை. எப்படியா தப்பிக்கணும்னு சொல்லிட்டு நிறையாடி தப்பிக்க ட்ரை பண்ணுறான். ஒவ்வொரு வாட்டி தப்பிச்சு போகிறப்ப பிடிச்சி பிடிச்சி கொண்டு வந்துடுறாங்க. 4 வாட்டி ட்ரை பண்ணியிருப்பான், 4 வாட்டி ஃபெயில் ஆயிருக்கும். இதனால் பக்கத்தில் இருக்கிற பிஸ்னஸ்லாம் ரொம்ப சிரிச்சுட்டே இருப்பாங்க. பட் விடாப்பிடியா இவங்க தப்பிக்க ட்ரை பண்ணிட்டே இருப்பான். ஏன்னா ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, இன்னும் அவங்களுக்கு குழந்தைய பிறந்திருக்கும், தன் பையனை பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு இவருக்கு வருத்தமாக இருக்கும். ஸோ அதனால் இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு லெட்டர் மட்டும் அனுப்புகிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கு பதில் லெட்டர் வருது. எங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நமக்கு பையன் பிறந்திருக்கான், அவனுக்கு நான் இந்த மாதிரி பேர் வச்சுருக்கேன். பட் நீங்கள் பேசாமல் அங்கேயே இருந்துக்கோங்க, நான் இப்போ வேற ஒரு நபரை பார்த்துருக்கேன், அவரை தான் கல்யாணம் பண்ணி அவர் கூட வாழ்கிறதா இருக்கேன். நம்ம பையனும் அவரை தான் அப்பான்னு கூப்பிட்றான். உங்ககிட்ட அனுப்பியிருக்கிற லெட்டரில் கூட ஒரு ஃபார்ம் இருக்கும், அது டிவோர்ஸ்க்கான ஃபார்ம் தான். ஸோ அதில் சைன் போட்டு திரும்ப எனக்கு அனுப்பிடுங்க. இதுக்கு அடுத்து நீங்களும் புதுசு மட்டே கிடையாது, உங்கள் பையனை நீங்கள் பார்க்க வராதிங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் எழுதி வச்சுருக்காங்க. இதை பார்த்து நம்ம இருக்கு மனசுடைஞ்சு போயிடுச்சு. முன்னாடி இருந்தே அவருக்கு ஒரு ஒய்ஃபுக்கு பெருசாக அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. பட் இப்போ பையனே பார்க்க முடியலங்கிறப்ப அவருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. எப்படியா தப்பிக்கணும்னு அவர் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக 1944, அதாவது இவங்க ஜெயிலுக்கு வந்து 5 வருஷம் இருக்கும். இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. மச்சான்,
எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆஃபீஸரோட ரிஸ்க் கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் வேலை இருக்கிற மாதிரி அந்த சாட்டை போட்டுருங்க, நம்ம ஈஸியாக இங்கே தப்பிக்கலாம். இதை ஒரு வழியும் சொல்கிறப்ப ஃபஸ்ட் நம்ம இதை அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டான், பட் இப்போ தான் உனக்கு அவன் பையனை பார்க்கணும் ஆசையாக இருக்கே. ஸோ அதுக்காகவே அவன் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துக்கிறான். இப்போ எல்லாம் சேர்ந்து பர்ஃபெக்டாக பிளான் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு இருக்கால அவன் போலீஸ் மாதிரி காஸ்டியூம் எடுத்துக்கிறான். மற்ற நாலு பேரும் அப்போல்லாம் வெள்ளக்காரங்க இந்தியர்கள்லாம் அடிமைப்படுத்திட்டுருந்தாங்க. ஸோ இந்தியர்கள் மாதிரி இவங்களும் ட்ரெஸ்லாம் போட்டுக்கிறாங்க. இவர் ஆஃபீஸர் மாதிரி இருக்காரு. காய்ஸ் நான் எங்களை வேலையாக கூப்பிட்டு வந்தேன், வெளியே போகணும்னு சொல்கிறப்ப அவங்களும் ஆஃபீஸர்னு சொல்லி விட்டுறாங்க. ஸோ இந்திய அடிமைகள் மாதிரி வேஷம் போட்டு எப்படியோ ஒரு வழி அங்கே தப்பிச்சு போயிட்டாங்க. இப்போ உங்கள் டீமில் மொத்தம் அஞ்சு பேர், எப்படி இங்கேருந்து போகலான்னு பார்க்குறப்ப இவங்களுக்கு ரெண்டே சான்ஸ் தான் இருக்குது. ஒன்று நேபாளிலேயே போயாகணும், இன்னொன்று திபத்திலேயே போயாகணும். எப்படி போகலாம் கேட்குறப்ப நம்ம இரவு திபத்திலேயே போன ஆசையாக இருக்குது, பட் மற்ற எல்லாம் நேபாளிலேயே போகிறேன்னு இருக்காங்க. சரி அதான் வெளியே வந்துட்டோமே, எப்படி போனால் என்னன்னு சொல்லிட்டு எல்லோரும் பிரிஞ்சு பிரிஞ்சு தனித்தனி பாதையில் போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க தப்பிச்ச விஷயம் போலீஸில் தெரிய வந்திருக்கோம். ஸோ அவங்களை அந்த காட்டு போதே தேட ஆரம்பிப்பாங்க. பட் நம்ம ஈரோக்கு தான் நாலு வாட்டி மாட்டின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எப்படிலாம் மாட்டோட தெரிஞ்சு மரத்தை பதுங்கியிருக்கான். ஸோ எப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே தப்பிச்சு வச்சு போயிட்டு இருக்கான். இங்கே எப்படியே கட் பண்ணால் தலையில்லாமல் காமிக்கிறாங்க. தலையில்லாமல் காப்ப ஒரு ஏழு வயசு இருக்கும் சின்ன குழந்தை என்ன பண்ணும், அதுக்கு பிடிச்ச விஷயத்த ஜாலியாக பண்ணிகிட்டு இருக்கும்ல. அந்த மாதிரி தலையில்லாமல் கிட்டே ஒரு மியூசிக் பெட்டி இருக்கும், அதை உட்காந்து கேட்டுட்டு இருப்பார். பட் அங்கே இருக்கிற பௌத்த குருமார்க்கெல்லாம், ஐயா நீங்கள் இதெல்லாம் கேட்கக்கூடாது, உங்களை பார்க்க அவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க, வெளியேவாங்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வெளியே கூட்டி போவாங்க. ஸோ அந்த குழந்தை எல்லாருமே கடவுள் மாதிரி பார்க்க ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி தலையில்லாமோட வாழ்க்கை போயிட்டுருக்கு. இங்கே எப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோ அவன் ஜெயிலும் தப்பிச்சு வந்துருப்பால, இவ எப்படியோ சொந்த நாட்டுக்கு போய் ஆகணும். பட் அங்கே போகிறதுங்கிறது வாய்ப்பில்லாத விஷயம், ஏன்னா உலக நாடுகளே உலக போல் கலந்துட்டுருக்காங்க. இங்கேருந்து ஃப்ளைட்டு பிடிச்சி அங்கே போகிறலாம் நடக்காத ஒரு விஷயம். அண்ட் முக்கியமானது இவர் இருக்கிற இந்தியா பாரு. அப்போ இந்தியா ஃபுல்லாக பிரிட்டிஷ் ஆட்சிக்கில் இருந்துச்சு. இவன் மட்டும் ஜெர்மனி சேர்ந்தவன் தெரிஞ்சால் இவனை எகைன் தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க. ஸோ யாருக்கானு தெரியாமல் பதுங்கி பதுங்கி போகணுன்னு சுற்றி சுற்றி போயிட்டுருக்கான். கிட்டத்தட்ட 2000-3000 கிலோமீட்டர் நடந்தே பயணிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அங்கே போய் இருக்கிற ஒருத்தர் நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோட்டோ தராரு. பார்த்தா தலையில்லாமோட ஃபோட்டோ. சார் நீங்கள் இப்போ திபெத்துக்குள்ளே போகிறீங்க, திபெத்துக்குள்ளே ஃபாரினர்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க, பட் இந்த ஃபோட்டோ காமிச்சு அவங்க உள்ளே அலோவ் பண்ண சான்ஸ் இருக்குது, இதை எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்கிறப்ப இவனும் அதை வாங்கி வச்சுக்கிறான். ஸோ நடந்தே ஒவ்வொரு இடமா போயிட்டுருக்காங்க. போகிற வழியிலலாம் ரொம்ப பசிக்க ஆரம்பிக்கும். காட்டு பார்த்தினா கூட சில மிருகங்கள் இருக்கும், அதை வேட்டையாடி சாப்பிட்லாம். பட் பனி பிரதேசத்தில் எதுவுமே இருக்காது. ரொம்ப நுண்ணு நூடுல்ஸ் ஆகி அவன் மாதிரி நடந்து போயிட்டே இருப்பான். போகிற இடத்துல சின்ன சின்ன கோயில்கள் இருக்கும், அங்கே இருக்கிற மிஞ்சி போன ஃபுட்டில் சாப்பிட்டு சாப்பிட்டு நம்ம ஹீரோ உயிர் வாழ்ந்துட்டு இருக்கான். அப்போ ஒரு நாள் ஒன்று பார்க்கறதுக்கு இவர் டீம் லீடரே வராரு. இவங்களாம் பிரிஞ்சு போய் தனியாக போயிருப்பாங்களே, அவனு சுற்றி முற்றி நம்ம ஹீரோட்டே வந்திருப்பான். இப்போ அவன் ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ராவல் பண்ணுறதா இருக்காங்க. நம்ம ஹீரோ சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கல, பட் அவன் ஃப்ரெண்டு செம பிளானாக வந்திருக்கான். ஜெயிலேருந்து தப்பிக்கிறப்பே நிறைய ஃபுட்டு ஆர்டர் பண்ணிருந்திருப்பான், அதை வச்சு அவர் ரொம்ப சர்வை ஆகிட்டுருப்பான். இதை பார்த்து நம்ம ஹீரோ கடுப்பாக இருக்கும். சரி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் திபெத் போனால் போதுன்னு சொல்லிட்டு இவங்க நடந்து போயிட்டு இருப்பாங்க. பட் திபெத் ஒரு அமைதி நாடு, அங்கே இருக்கிற மக்களாக ஸ்பிரிச்சுவலி ரொம்ப பாசிட்டிவாக இருப்பாங்க. ஒரு உயிரை கொள்றது கூட ஒரு மிகப்பெரிய குற்றம் நினச்சிட்டு இருப்பாங்க. இதனாலேயே அவங்க நாட்டுக்கு எல்லையிலானு எதுவுமே கிடையாது. அண்ட் ஃபாரினர்ஸை அவங்க மோஸ்ட்லி அலோவ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா ஃபாரினர்ஸ் இங்கே வந்தாங்கன்னா அவங்க அமைதி கிடைச்ச சான்ஸ் இருக்குல்ல. ஸோ மோஸ்ட்லி ஃபாரினர்ஸை இவங்க அலோவ் பண்ணவே மாட்டாங்க. பட் நம்ம ஈரோ பக்கம் ஃபாரினர் மாதிரியாக இருப்பேன், 2 வருஷம் முடியடி வெட்டாமல் தாடியில் வளர்ந்து போயிருக்கும். ஒரு வழியே திபெத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துக்கு போகிறாங்க. அங்கே மக்கள் அவங்க தடுத்து நிறுத்திருப்ப, சார் இங்கே பார்த்தீங்களா எங்கள்கிட்ட தலையிலமோட ஃபோட்டோ இருக்குது, நாங்கள் அவரை பக்கம் வந்திருக்கோம், அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பேசி கொடுத்துருக்காங்க. பட் அவங்களால அந்த கிராமத்தில் ரொம்ப நாள் இருக்க முடியாது, ஏன்னா அவங்க ஜெர்மனியர்கள் தெரிஞ்ச பெரிய பிரச்சனையாக இருக்கும்ல. ஸோ முடிஞ்சளவுக்கு இங்கேயே சாப்பாடு போகணும்னு சொல்லிட்டு இங்கே சாப்பாடுவாங்க பார்க்குறாங்க. பட் இவங்களோட காசே இருக்காது. என்ன பிளான் இருக்கிறப்ப அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு வாட்ச் இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வாட்ச்சு, வேறு வழி இல்லாமல் அந்த வாட்சை விற்று ரெண்டு சாப்பாடு வாங்குறான். திருடுத்துன்னு அங்கேருந்து ஓடி போய் ஒரு இடத்த ஒழிஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஃப்ரெண்டு நம்ம ஹீரோவை பார்க்குறான், நம்ம ஹீரோட்ட ஒரு வாட்ச் இருக்கும், அவன் நினச்சி தான் அந்த வாட்சை விற்று சாப்பாடு வாங்கியிருக்கலாம். பட் அவன் அந்த வாட்சை மறைச்சி வச்சுட்டு நம்ம வாட்சை விற்று சாப்பாடு வாங்கியிருக்கானே, இந்த ஒரு கோவத்தை அந்த ஃப்ரெண்டு நம்ம ஹீரோ திட்டிருக்காரு. டே மச்சான் நான் ஒன்றும் அந்த இன்டென்ஷனில் பண்ணவே இல்லை, எனக்கு அந்த வாட்ச் தேவைப்படுச்சு, நான் ஒன்று வேணும் பண்ணலன்னு சொல்கிறப்ப ரெண்டு லைட்டு சண்டை வருது. இங்கே பாரு நம்ம சண்டை போட பிரயோஜனம் இல்லை, சீக்கிரம் இங்கேருந்து போயான்னு சொல்லிட்டு திரும்பவும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. போகிற இடம் எல்லாமே கடும் குளிராக இருக்கும், இவங்க ஷூலாம் கிழிஞ்சு போய் காலில் மறந்து போயிருக்கு. ஸோ நைட் இங்கே தூங்கலாம் கேம்ப் போட்டால் அங்கேயும் சில பேர் வருவாங்க. அந்த ஊரில் சில பழமொழி மக்கள் இருப்பாங்களே, அவங்களும் அடிக்கடி வந்து அந்த கேம்பில் தாக்குதல் நடத்துவாங்க. ஸோ அவங்களோட குதிரையை ஆட்டையை போட்டு இவங்க தப்பிச்சு போயிடுவாங்க. ஒரு இடத்துல அந்த குதிரையும் செத்து போயிடும். ஸோ அந்த குதிரையை வெட்டி அதை சாப்பிட்டு அவங்க வாழ்க்கை ஓட்டிகிட்டு இருப்பாங்க. ஒரு வழியாக திபெத்தோட தலைநகரமான லாஸாக்கு வந்துடுவாங்க. பட் அவங்க உள்ளே போகிறது கஷ்டமான விஷயம், இவங்களுக்கு இந்தியாவுக்குள்ளே போகிறதுக்கான பர்மிட் இருக்கும். அதை வச்சு அங்கே காலை பார்த்து, சார் எங்ககிட்ட பர்மிட் இருக்குது பாருங்கன்னு சொல்கிறப்ப அவங்களுக்கு ஒழுங்கு வாசிக்க தெரியாது. ஒருவேளை திபெத்துக்கு வர்றது தான் பர்மிட் இருக்குன்னு நினச்சி அவங்களும் உள்ளே அனுப்பிடுறாங்க. இவங்களுக்கு கூட்டத்தோட கூட்டமாக முக்காட்டை போட்டு உள்ளே போயிடுறாங்க. அங்கே ஒவ்வொரு வீடாக பார்த்துருக்காங்க. பார்த்தோட வயசான பாட்டியமாக அவங்க நாய்க்கு சாப்பாடு வைப்பாங்க. பட் இவங்க சாப்பிட்டு
சாப்பிட்டே பல மாதம் ஆச்சு. அந்த நாயை தள்ளி விட்டு இவங்க சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இதை பார்த்து அந்த பாட்டியுமா கோப்பிடுவாங்க, டே யாரா நீங்க, யாரா சாப்பாடு திட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூட அடிச்சுட்டு இருப்பாங்க. பட் அந்த பாட்டியம்மோட தாத்தா அங்கே வராரு, ஹே அவங்க பாரு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க, சீக்கிரம் உள்ள கூட்டி போன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட உள்ள கூட்டி போகிறாங்க. திபெத்திய மக்கள் ரொம்ப அன்பானவங்க, முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கிட்டே அன்பாக நடந்துக்குவாங்க. இவங்க என்ன ஃபாரினர்ஸ் தெரிஞ்சாலும் அவங்க பார்க்க பரிதாபமாக இருக்காங்களே, சரி வீட்டில் சேர்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் சேர்த்துக்குவாங்க. அவங்க இவங்களால முடிவு வெட்டாமல் ஜாடியில் வளர்ந்துருக்கும். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு அந்த வீட்டில் குளிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜாடியில் ஷேவ் பண்ணி நம்ம வீரர் பழைய மாதிரி மாறிட்டு இருக்கான். பார்த்து அந்த பாட்டி வீட்டில் ஒரு பொண்ணு இருக்காங்க, இதுதான் அந்த படத்தோட ஹீரோயின் வச்சுக்கலாம், அவளுக்கு நம்ம ஹீரோ எங்கேயே பார்த்த மாதிரி இருக்கு, சார் உங்களை எங்கேயே பார்த்த மாதிரி இருக்கு, நீங்கள் எதுவும் நியூஸ் பேப்பரில் வந்திருக்கீங்களா கேட்குறப்ப நம்ம ஹீரோ ஆமான்னு சொல்கிறேன், நம்ம ஹீரோ மவுண்டன் கிளைம்பிங் விஷயம்லாம் நியூஸ் பேப்பரில் போட்டிருக்கோம், அதெல்லாம் அடிக்கடி பார்த்துருப்பா, ஸோ அதை பார்த்து நம்ம ஹீரோ அடையாளம் கண்டுபிடிச்சிருக்கா, ஸோ இதுக்கடுத்து நீங்கள் இங்கேயே ஸ்டே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவங்களை அந்த வீட்டில் தங்க வைக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ ஃப்ரெண்டும் அதே வீட்டில் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரே அவன் பயணமாகவே இருக்கும், இப்போ கிட்டத்தட்ட நம்ம பையனுக்கு 5 வயசு இருக்கும், அவன் நம்மளால் பார்க்க கூட முடியல, சரி லெட்டராவது போடுவான்னு சொல்லிட்டு அடிக்கடி வீட்டுக்கு லெட்டர் போடுவான். அந்த மாதிரி ஒரு நாள் பதில் லெட்டர் வருது, ஹலோ ஹென்ரி ஸ்காரர், நீங்கள் ஒன்று எங்கள் அப்பா கிடையாது, இங்கே இருக்கார்ல இவர் தான் எங்கள் அப்பா, இதுக்கடுத்து அப்பான்னு சொல்லிட்டு எனக்கு லெட்டர்லாம் போடாதீங்க, நீ ஒன்று என் அப்பாவே கிடையாது, என்னை விட்டுட்டு தானே போனேன், ஏன் எங்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை ரொம்ப கோமம் எழுதி வச்சிருப்பான். இதை பார்த்து நம்ம ஏருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த திபெத்லேருந்து அவன் சொந்த நாட்டுக்கு போகலான் தந்துருப்பான், பட் தான் பையனுக்கே பிடிக்காமல் எதுக்கு அந்த நாட்டுக்கு போனோம், பேசாமல் இங்கே இருப்போன்னு சொல்லிட்டு அந்த திபெத்தில் நம்ம ஈரை வாழ ஆரம்பிக்கிறேன். நம்ம ஈரக்கு தான் புவியில் கொஞ்சம் நாலேஜ் இருக்குல்ல, ஸோ அதை வச்சு அங்கே இருக்க மக்களுக்கு சில விஷயம் சொல்லித்தரேன், எப்படி ரோடு போகிறது, இருக்கிற பில்டிங் எப்படி கட்டுறது, இந்த மாதிரி அவசியம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். அண்ட் ஆய நேரத்தில் நம்ம தலையிலாமா காமிக்கிறாங்க, அவர் கொஞ்சம் கொஞ்சமாக பெரியப்பனாயிட்டே இருக்காரு, தலையிலாமாவுக்கு கல்வி சொல்லி கொடுத்தே ஆகணும், பட் 1990களெல்லாம் பெருசாக கல்விங்கிற இது இருக்காதுல்ல, ஸோ அவர் சொல்லி கொடுக்கறதுக்காகவே ஒரு டீச்சர் தேவைப்படுறாங்க. ஸோ அதுக்கு நம்ம ஹீரோ செலக்ட் பண்ணலாம் இருக்காங்க. அண்ட் அது போக தலையிலாமாவும் எப்போ அவர் இருக்கிற இடத்துலேருந்து மக்களை பார்த்துட்டே இருப்பார், இவருக்கும் ஒரு டெலஸ்கோப் இருக்கும், ஸோ அதே மாதிரி மக்களை பார்க்கும்போது இவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ஏன்னா அவர் டைரெக்டாக மக்களை பார்க்க போனால் மக்கள் எல்லாருமே இவர் கடவுளாக தான் பார்ப்பாங்க, ஒரு சந்தோஷமான மூஞ்சி இல்லாமல் ஒரு பயபக்தியை பார்க்குற மாதிரி தான் இருக்கும், பட் தூரத்துலேருந்து அவங்க சந்தோஷத்தை பார்க்குறப்ப இவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அடிக்கடி டெலஸ்கோப்பில் பார்த்தே இருப்பார். அப்போ நம்ம ஹீரோட ஆக்டிவிட்டியுமே இது ரொம்ப பிடிச்சி போயிடும். அதனால் ஹீரோவையே தனக்கு சொல்லித்தரதுக்கு டீச்சரை கூப்பிடுவாங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோ தூங்கி இருக்கிறப்ப ஒரு நாள் அங்கே வருவார், சார் தலையில்லாம குடும்பத்துலேருந்து அவங்க கூப்பிட்ருக்காங்க, சீக்கிரம் வாங்கன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோக்கு ஆச்சரியமாக இருக்கும், ரொம்பவும் பணிவாக தலையில்லாமோட அம்மா பார்க்க போவாங்க, இங்கே பாருங்கள் என் பையனுக்கு இந்த மாதிரி சில விஷயம் சொல்லிக் கொடுக்கணும், ஸோ உங்களுக்கு தான் கல்வி பற்றின சில நாலேஜ் இருக்குல்ல, ஸோ உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் தலையில்லாமக்கு சொல்லிக் கொடுங்க, அவர் அதெல்லாம் கற்றுட்டு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ ஒரு டீச்சராக தலையில்லாமல் பார்க்க போகிறாரு. பட் தலையில்லாமாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோ ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, தூரத்துலேருந்து நம்ம ஹீரோ பார்த்தனால நம்ம ஹீரோ அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நம்ம ஹீரோட பழகிட்டு இருப்பாரு. பட் மற்ற பௌத்த குருக்கள் அது பிடிக்கவே பிடிக்காது, தலையில்லாமான ஒரு பதவியில் இருக்கிறவங்க அவங்க எதாவது பணம் கூட சொல்லிட்டு இருப்பாங்க, ஸோ அதனால் அவங்க மட்டும் நம்ம ஹீரோட்ட ஒரு மாதிரியும் அவங்க இல்லாதப்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோ அவருக்கு வந்து விஷயங்களை தலையில்லாமல் சொல்லிக் கொடுப்பாரு. ஒரு பூமி ஒன்று எடுத்துக்கிட்டு தலையில்லாமா இங்கே பார்த்தீங்களா, இதான் நம்ம இருக்க லாஸா, இது ஏன் ஊர், நம்ம இப்பெல்லாம் போகணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை தலையில்லாமல் சொல்லிக் கொடுப்பாரு. எப்படி கார் ஓட்டணும், ஒரு பில்டிங் எப்படி கட்டுறது, புவியியல் அமைப்பில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் சொல்லிக் கொடுத்துருப்பாரு. ஆனால் அந்த நாட்டு மக்களையே ரொம்ப நல்வழிப்படுத்திட்டு இருப்பாரு, நிறைய பில்டிங்ஸ் எப்படி கட்டுறது, ரோடு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த நாட்டையே ஒரு வேற அளவுக்கு மாற்றிட்டு இருப்பார். பட் அந்த நாட்டு மக்கள் ரொம்ப அப்பாவியாக இருப்பாங்க, இவங்க ரோடு போகிறப்ப குழிலாம் தோண்டுவாங்களே அந்த குழிக்குள்ள மண்புழுதாக இருக்கும், பட் நம்ம இதனால் குழி தோண்டும் போது மண்புழுகள் சாக வாய்ப்பு இருக்குல்ல, அதனால் குழியை கூட மெதுவாக தோண்டுவாங்க, அந்த ஒவ்வொரு மண்புழுவை எடுத்து ஒரு அப்பா வச்சுருப்பாங்க, அப்படி இன் கேஸ் அதை மண்புழு செத்து போயிட்டால் கூட அதை புதைச்சி அதுக்கு ப்ரே பண்ணுவாங்க, இந்த அளவுக்கு அந்த மக்கள் ரொம்ப அப்பாவியாக இருப்பாங்க. அண்ட் அது போக தலையில்லாமாவுக்கு ஒரு ஆசை இருக்கும், ஏன்னா அந்த காலத்தை தான் படங்கள் உருவாக ஆரம்பிச்சிருக்கும், பட் அந்த நாட்டு மக்கள் படங்களை பார்த்ததே இல்லை. அதனால் நம்ம ஹீரோ கூப்பிட்டு, ஹென்ரிச் இந்த மாதிரி உங்கள் நாட்டில் படங்கள்லாம் ஓடும் கேள்விப்பட்டேன், அந்த மாதிரி இங்கே படம் பிடிக்க முடியுமா, இங்கே நிறைய மக்கள் திருவிழா நடத்துவாங்க, அதெல்லாம் படம் பிடிச்சி இவங்களுக்கே காட்டணும், இது உங்களால் பண்ண முடியும்னு கேட்குறப்ப இவர் பண்ணுறேன்னு ப்ரொஜெக்டில் செஞ்சிட்ருக்காரு. அந்த மக்கள்கிட்ட காட்டுறப்ப அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, நம்ம பண்ணுறது எப்போ ஸ்கீலாக பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ மக்கள் சந்தோஷமாக இருக்கிறப்ப தலையில்லாமல் ரொம்ப ஹாப்பியா இருக்காரு, இதனாலே நம்ம ஹீரோவை தலையில்லாமக்கு ரொம்ப பிடிச்சி போயிருது. அண்ட் அதே நேரத்தில் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அவர் இங்கே தங்க ஆரம்பிச்சிருப்பார்ல, அந்த பெண் மேலே ஒரு காதல் வந்திருக்கும். ஸோ நம்ம ஹீரோனும் அந்த ஃப்ரெண்டும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுவாங்க. நம்ம ஹீரோ மட்டும் கல்யாணம் பண்ணால் தனியாக இருப்பார், ஏன்னா ஆளே ஒரு கல்யாணம் பண்ணி அவர் வாழ்க்கையில் பட்டதெல்லாம் அனுபவிச்சிட்டாரு. ஸோ இது கூட தனியாக வாழ்வோன்னு சொல்லிட்டு தனியாகவே அவர் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்காரு. அப்போது ஒரு நாள் அந்த நாட்டில் ஒரு திருவிழா மாதிரி வரும், ஒவ்வொரு மதத்துலேயும் இந்த மக்கள் கொண்டாடுற மாதிரி பண்டிகைகள் இருக்கும்ல, அந்த மாதிரி பௌத்த மதத்தில் ஒரு பண்டிகை வருது. ஸோ எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிசு கொடுத்துட்டே
இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்டுக்கு ஒரு கிஃப்ட் தரான். அவன் ஃப்ரெண்டு அதை பிரித்து பார்த்தா உள்ள ஒரு வாட்ச் இருக்கு. அன்னைக்கு இவங்க சாப்பாடு கஷ்டப்பட ஒரு வாட்ச் கொடுத்துருப்பாங்களே, அதுதான் நம்ம ஹீரோ திருப்பி கொடுத்துருப்பான். இதை பார்த்து அவன் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இந்த வாட்சுக்காக தான் அன்னைக்கு அவன் நம்ம ஹீரோட சண்டை போட்டிருப்பாரு. திரும்ப இந்த வாட்ச் நமக்கே கொடுத்துருக்கான்னு நினச்சி அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எகைன் அவங்க ரெண்டு பேரும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக மாறிட்டு இருப்பாங்க. இப்படியே பல வருஷங்கள் அவங்க திபெத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் தலையில நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு கனவு வருது. இவங்க நாட்டில் ராணுவம் எதுவுமே கிடையாதுல, திடீர்னு சைனாலேருந்து நிறைய ராணுவ படைகள் இங்கே வருது. இங்கே இருக்க மக்கள் அடித்து துன்புறுத்தி அவங்களை கைப்பற்ற மாதிரி கனவு வருது. இதை பார்த்து தலையில்லாமல் ரொம்ப பயந்து போயிறாரு. மற்ற மத குருக்களை கூப்பிட்டு தன் கனவு தான் சொல்லிட்டு இருக்காரு. இதை பார்த்து மக்கள் ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அண்ட் அது போக வானத்தில் வேற ஒரு வித்தியாசமான வாழ்விமின் தோண்டி இருக்கு. இதை அவங்க மதப்படி ஒரு கெட்ட சகனமும் பார்ப்பாங்க. இதனாலே தலையில்லாமாவுக்கு ஏதோ பிரச்சனை வரப்போ சந்தேகமாக இருக்கு. எதுக்கு சைனா கூட்டு பேசணும்னு சொல்லிட்டு சைனாவில் இருக்கிற ராணுவ கூப்பிட்டு இருக்காங்க. சார், எங்கள் நாட்டில் ராணுவ படம் எதுவும் கிடையாது. நாங்கள் பாட்டு அமைதியாக இயற்கையோட இங்கே ஆன்மீக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்கள் நாட்டுக்கு எதுவும் துன்பத்தை கொடுத்துடாதீங்க. உங்கள் மற்ற நாடுகளோடலான போகிறேன் நீங்கள் அவங்களோட பார்த்துக்கோங்க. எங்கள் மக்களை துன்பத்தையும் சொல்கிறப்ப அந்த சைனா ராணுவமும் அது ஒத்துக்குது. இதுக்கடுத்து நம்ம ஹீரோவும் தொடர்ந்து தலையில்லாமல் சொல்லிக் கொடுத்துட்டே இருக்காரு. அவள் தலையில்லாமல் நம்ம ஹீரோவை பார்த்து, ஆமாம் என்ரீச், நீங்கள் தனியாக இருக்கீங்களே, நீங்கள் எதுவும் கல்யாணம் பண்ணிக்கலையா, உங்களுக்கு பையாராக இருக்கான்னு கேட்குறப்ப, ஆமாம் எனக்கு ஒரு பையன் இருக்கான், பட் அவன் கிட்ட பேச விரும்ப மாட்டேங்கிறான், என்னை அப்பான்னு ஏற்றுக்க மாட்டேங்கிறான், நான் ஒரு கடத்த அவனை விட்டுட்டு வந்துட்டேன், இப்போ கிட்டத்தட்ட 10 வருஷமாக அவனை பார்க்கவே இல்லை, என்ன செய்ய தெரியலன்னு அவர் ரொம்ப அழுதுட்டுருக்காரு. இதை பார்க்குற தலையில்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கடைசி உங்கள் பையனுக்கு ஒரு லெட்டர் எழுதி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் பையன் உங்களை ஏற்றுக்கோன்னு சொல்கிறப்ப இவருக்கு ஒரு தன்னம்பிக்கை வருது. கடைசியாக தன் பையனுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. இங்கே பாரு, நீ இது வரைக்கும் என்னை பார்த்ததே இல்லை, நானும் உன் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, பட் நான் இந்த உலகத்துலேயே ஒருத்தர் உயிருக்கு நேசிக்கிறேன்னா அது நீயாக தான் இருப்பேன். ஒரு நாள் அப்போ அவனை கண்டிப்பாக பார்க்க வருவேன், அப்போ நீ ஏற்றுக்கோன்னு சொல்லிட்டு அவர் பையனை கடிதம் எழுதுறாரு. இது கூட தொடர்ந்து திபெத்தை தங்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு வழியே இரண்டாம் உலக போர் முடிஞ்சிருது. ஆனால் அதுக்கப்புறம் தான் திபெத்திய மக்களுக்கு பிரச்சனை வருது. இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் சைனாவை மாவோ ஆட்சி பண்ண ஆரம்பிச்சாரு. மாவோட ஆட்சி எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் ஹிஸ்டரி எல்லாம் படிச்சிருப்பீங்க. நிறைய நாடுகளை தாம் பக்கம் இணைக்க ஆரம்பிச்சாரு. அந்த மாதிரி திபெத்தை தாம் பக்கம் கொண்டு வந்து நினைச்சாரு. அதனால திபெத்தில் நிறைய மக்களை கொடூரமாக சாவடிச்சாங்க. அந்த மக்கள்கிட்ட ராணுவ படையும் கிடையாது. அந்த அவ்வளோ பெரிய சைனா வெதுக்கிறதுக்கான பலம் அவங்கள்ட்ட இல்லை. இதனால சைனா திபெத்தை ஆக்குபை பண்ணிருச்சு. இதனால நம்ம ஹீரோவால் அங்கே ரொம்ப நாள் இருக்க முடியாது. தலை இல்லாமவும் இதனால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு. ஏன்னா இந்த சம்பவத்தினால கிட்டத்தட்ட 10 லட்சம் திபெத்திய மக்கள் இறந்து போயிருப்பாங்க. இதனால தலை இல்லாமல் ரொம்ப மனசளவில் பாதிக்கப்பட்டிருப்பாரு. திபெத்து சைனாவோட கண்ட்ரோலுக்குள்ளே போயிருச்சு. இதுக்கடுத்து நம்ம ஹீரோவில் இங்கே ஸ்டே பண்ண முடியாது. ஸோ அதனால் கடைசியாக தலை இல்லாமல் பார்த்து இங்கேருந்து போகலான்ட்ருக்கான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு இந்த நாட்டில் இருக்கிற பொண்ணே கல்யாணம் பண்ணிட்டால, ஸோ அதனால் ஆகணும் அந்த நாட்டு குடிமகன் நாட்டான். ஸோ நம்ம ஹீரோ மட்டும் தனியாக இந்த திபெத்துலேருந்து வெளியே போகலான்ட்ருப்பான். கடைசி தலை இல்லாமல் பார்த்து ரொம்ப எமோஷ்னலாக அவர் கட்டி பிடிச்சி அங்கேருந்து போவான். அப்போ தலை இல்லாமல் நம்ம ஹீரோக்கு ஒரு கிஃப்ட் தருவார். பார்த்தா இவரோட சின்ன வயசில் ஒரு மியூசிக் போட்டி இருக்கும்ல, அதான் மடித்து நம்ம ஹீரோ கொடுத்துருப்பாரு. இது உங்கள் பையன்கிட்ட கொடுங்க, என் கிஃப்டாக கிட்ட சொல்கிறப்ப நம்ம ஹீரோ அதை வாங்கிட்டு திபெத்துட்டு வெளியேறுவான். ஒரு வழியாக கஷ்டப்பட்டு அவன் ஆஸ்திரியாவுக்கு வந்துடுவான். இவன் ஆஸ்திரியாவுக்கு வரப்ப 1951 இருக்கும். அதை ஊரை விட்டு போய் 12 வயசு ஆயிருக்கும். இல்லை 7 வருஷம் அவன் திபெத்தில் வாழ்ந்துருப்பான். ஒரு வழியாக கஷ்டப்பட்டு அவன் வீட்டுக்கு வந்துடுவான். அங்கே பார்த்தா ஹீரோட ஒய்ஃப் அவன் பூசா கல்யாணம் பண்ண பாட்டினோட ரொம்ப சந்தோஷமாக இருப்பா. பட் நம்ம ஹீரோக்கு அவன் பையனை தான் பார்க்கணும் ஆசையாக இருக்கு. பையனை பார்க்கலாமா கேட்குறப்ப அவங்களும் ரூமை கூட்டி போகிறாங்க. டேய், அப்போ அவனை பார்க்க வந்திருக்காரு, வெளியே வந்து பாருன்னு சொல்கிறப்ப அந்த பையனை பார்க்க விருப்பம் இல்லை, ஒரு கபோர்டுக்கு ஒழிஞ்சிட்டு நான் பார்க்க மாட்டேன், எனக்கு ஒரு தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒழிஞ்சி உட்காந்துட்டு இருக்கேன். இதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இருந்தாலும் தன் பையனை சமாதானப்படுத்த முடியும்னு அவருக்கு நம்பிக்கை இருக்குது. தலையில்லாமல் கொடுத்த அந்த மியூசிக் பாக்ஸை அங்கேயே வச்சுட்டு போயிறாரு. அதுலேருந்து மியூசிக் பிளேயரப்ப அந்த பையனை ரொம்ப பிடிச்சி போயிடும். அவனுக்கு கபோர்டு விட்டு வெளியே வந்து அந்த மியூசிக் பிளேயர் பார்த்துட்டு இருப்பான். இதெல்லாம் நம்ம ஹீரோ ஒழிஞ்சிருந்து பார்த்து ரசிச்சுட்டு இருப்பாரு. இதுக்கடுத்து அந்த பையனும் நம்ம ஹீரோ அக்செப்ட் பண்ணிக்குவான். அவனும் நம்ம ஹீரோ மாதிரியே மலையேற ஆரம்பிச்சிருவான். அப்போ அவன் பையனும் சேர்ந்து மவுண்டைன் கிளைம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதோட 7 இயர்ஸ் இன் திபெத்துங்கிற இந்த படம் முடியுது. இந்த படம் முடிஞ்சோடனே திபெத்தில் நடந்த அந்த கொடூரங்களை பற்றி காட்ட ஆரம்பிப்பாங்க. சைனா திபெத் ஆக்குபை பண்ணுறப்ப கிட்டத்தட்ட 10 லட்சம் மக்கள் அதில் கொல்லப்பட்டிருப்பாங்க. 6000 புத்த மடங்கள் இடித்து தள்ளப்பட்டிருக்கும். 1959 வரைக்குமே தலை இல்லாமல் திபெத்தில் வந்திருப்பார். பட் சைனாவுக்கு தலை இல்லாமல் இங்கே இருக்கிறது பிடிக்கவே இல்லை. அதனால் அவரை இந்தியா கடத்திட்டாங்க. ஸோ அப்போருந்து இப்போ வரைக்கும் அவர் இந்தியாவில் வாழ்ந்துட்டுருக்காரு. 1989 அவருக்கு அமெரிக்கான நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. 2006 ஹென்ரிச் கரி இறக்குற வரைக்குமே அவர் தலை இல்லாமோட ஃப்ரெண்டாக தான் இருந்தார். கடைசி காலங்கள் வரைக்குமே அவங்க நண்பர்களாக தான் இருந்தாங்க. இப்படி சொல்லி 7 இயர்ஸ் திபெத்துங்கிற இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ உண்மையாகவே ரொம்ப எமோஷனலான ஒரு மூவி. அண்ட் நம்ம பார்த்தது எல்லாமே உண்மை கதை தான். இவர் தான் ரியல் லைஃப்பில் வாழ்ந்த ஹென்ரிச் ஹேரியர். தான் 7 வருஷம் திபெத்தில் வாழ்ந்த அந்த அனுபவங்களை அவரால் மறக்க முடியாத ஒன்று. அந்த தலை இல்லாமோட ஏற்பட்ட நட்பும் அவரால் மறக்க முடியாத ஒன்று. ஸோ அதை பற்றி
தொடர்ந்து ஒரு புக் எழுத ஆரம்பித்தார். அதுதான் செவன் இயர்ஸ் ஆஃப் திபெத்னு ஒரு புக்கை ரிலீஸ் ஆச்சு. அந்த புக்கை பேஸ் பண்ணி தான் இதோட படம் எடுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப ஒரு எமோஷனலான மூவியாக இந்த படத்தை நம்ம கன்வே பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், இந்த படத்தை நடித்ததுனால பிராட் பிடி தடை போட்டிருப்பாங்கன்னு. ஏன்னா இந்த படத்தை சைனா ரொம்ப கொடூரமாக காமிச்சிருப்பாங்களே. ஏன்னா சைனா கொடூரமாக தான் பண்ணுச்சு. அப்போ வந்து திபெத்திய மக்களை அவ்வளோ பேர் கொண்டிருக்காங்களே, அது ஸ்க்ரீனில் காமிச்சோன்னே அவங்க கோவப்பட்டாங்க. இதுக்கடுத்து பிராட் பிட் சைனாக்கு வரக்கூடாது, அவர் தடை போட்டிருக்குன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு பிராட் பிட்டுக்கு சைனாவில் தடை இருக்குது. ஸோ இப்படிலாம் சைனா கவர்மெண்ட் அவங்க ஆதிக்கத்தை செலுத்திட்டு இருக்காங்க. இப்போவுமே திபெத்து சைனாக்கே ஒரு நாடாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்கள் யாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த விடக்கும் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சிக்க முஸ்டர் தப்பு நினச்சிக்கோங்க. உங்களோட அடுத்த நாளில் ஒரு ஆசமான ஒரு பேசிங்க. பை கைஸ்.